நீங்க என்ன அடிச்சாலும் சித்திரவதை செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க. சண்முகம், நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த சிபிஐ ஆபீஸ் இந்த ஊருக்கு ஏன் அவன்தான்? அப்படின்னா பரத் வீட்டில் இருக்கிறது சிபிஐ ஆபீசரா? ஆமா, அந்த சிபிஐ ஆபீசர் பரத் கூடவே அவன் வீட்டில் இருந்துகிட்டு இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் பணத்தை புதைச்சு வச்ச விஷயம் நீ தான் சொல்லியிருக்கணும். சண்முகம், எங்கிட்ட நாடகம் ஆட வேணாம். இவங்க நம்ம எப்படி நம்ப வைக்கிறது? என் பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல, என்ன நம்புங்க. நீ என்கிட்ட உண்மையை சொல்லலன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுவேன். பாபு மணி முருகன், என்ன சித்திரவதை பண்ணலன்னு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். டிவியில் நடந்த யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன் குடும்பத்தை நீ உயிரோட பாக்கணும்னா நீ புதைச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து நீயே எரிச்சிடணும். வாட்? டெஃபினட்டா நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சுதான் சிபிஐ ஆபீசர்ஸ் இங்க வந்திருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லல. நீ தான் சொல்லிருக்க. நான் சொல்லல. ஒண்ணு அவங்க ஓகே, நாங்க உள்ள இருக்கிற விஷயத்தை அவங்க கிட்ட நீ சொன்ன உன் பொண்டாட்டி குழந்தைங்க கதையை க்ளோஸ் பண்ணிடுவேன். சுதா, இதான்டா சண்முகம் வீடு. வணக்கம் பரத் சார். வணக்கம் சண்முகா. இவர் என் ஃப்ரெண்டு குமார்னு, சிபிஐ ஆபீசர். வணக்கம் சார். வணக்கம். இவர் உன்னை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆபீசரு என்கிட்ட பேச என்ன இருக்கு? அதான், நீங்க எப்ப ராஜினாமா பண்ணீங்க? மே மாசம் ஒன்னாம் தேதி. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க அந்த வேலையில இருந்திருக்கீங்க இல்ல? ஆமா சார். உட்காரலாமா? உட்காருங்க சார், உட்காருங்க. பரத் சார் உட்காருங்க. தேங்க்யூ. சண்முகம், ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதிக்குள்ள நீலாம்பரின் ஒரு பொண்ணு தன் லவ்வரோட அந்த பங்களால வந்து தங்கினாங்களா? நீலாம்பரின்னு யாரும் வரவே இல்லைங்களே. இன்ஜினியருங்க, கலெக்டருங்க, மந்திரிங்க வர்றாங்க. வேற ஆளுங்களுக்கு பர்மிஷன் இல்லாம ரூம் கொடுக்கறது இல்லைங்க. ரூம் கொடுத்த பேரெல்லாம் ரிஜிஸ்டர்ல நான் எழுதியிருக்கேங்க. நீலாம்பரின்னு யாரும் தங்கவே இல்லைங்களே. சண்முகம், நீ சொல்றது தவறு. அவங்க அந்த தேதியில் அங்கதான் தங்கியிருக்காங்க, அங்கதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா கொலகார யாருங்கிறது மட்டும் உனக்கு தான் தெரியும். கொலையா? எங்க டிராவலர்ஸ் பங்களாவிலையா? அதுவும் நான் இருக்கிறப்பவா? பரத் சார், உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும், சொல்லுங்க சார். கொலை செஞ்சது நீங்கன்னு நான் சொல்லல, கொலகாரன் யாருன்னு தான் கேக்குறேன். நெஜத்தை மட்டும் சொன்னா உங்களையே அப்ரூவ் ஆக்கி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னது? உன் வீட்டுக்காரன் வர சொல்லு. என்னங்க, கொஞ்சம் வரீங்களா? இரு வர்றேன். பரத்தையா வந்திருக்காருல்ல. ஐயா, காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். குமார், இவன் பதில் சொல்ல தடுமாறத பாக்கும்போது நீ சஸ்பெக்ட் பண்ணது சரின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா சிபிஐ ஆபீசரா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப விசாரிக்கிற விதத்துல உண்மையெல்லாம் கக்க போறான் பாரு. ஜஸ்ட் சீ. இப்போ அதை நம்புங்க. நான் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க அப்பாவீங்க, விட்டுடுங்க. இனி நான் சொல்றது கேளு. சுரேஷியும் நீலாம்பரியை நீ தான் கொலை பண்ணு ஒத்துக்க. மறுத்தன்னு வச்சுக்க. இப்ப ஒத்துக்கிறியா? என்னங்க அவங்கள போ சொல்லு. சண்முகம், ஐயா தண்ணி குடிச்சிட்டியா? அப்புறம் அங்க நிக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் ஐயா. சொல்லு.
நீலாம்பரி இங்க வந்தாங்க, கூட ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் அவங்களோட நகைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு நான் தான் கொலை பண்ணேன். யார் கொலை பண்ணது? நீலாம்பரிய நான் தான் கொலை பண்ணேன். கணவர் தான் தான் கொலை பண்ணினு எங்கிட்ட ஒத்துக்கிட்டு பொணத்தை புதைச்ச இடத்தையும் எங்கிட்ட காட்டிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் தூக்கத்துல கண்டபடி வளர்றாரு, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணவே இல்லைன்னு. அது ஏன்? நிஜமா எங்க அப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டாரு சார், செஞ்சிருக்க மாட்டாரு. கொலகார யாரு? இந்த பாருமா, உண்மை என்னங்கறத எங்கிட்ட சொல்லு. உங்க அப்பாவை காப்பாத்த வேண்டிய கடமை என்னுடையது. சொல்லுமா, தைரியமா சொல்லு. அம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லிடுமா, அப்பாவை விட்டுடுவாங்க. யாரோ சில ரவுடிங்க வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் ஒரு ரூமுக்குள்ள தள்ளி பூட்டிட்டாங்க. இந்த கொலையை நீதான் செஞ்சன்னு ஒத்துக்க, இல்லன்னா உன் குடும்பத்து கூண்டோட அழிச்சிடுவேன்னு பயமுறுத்துனாங்க. அதுக்கு பயந்துட்டு என் புருஷன் ஒத்துக்கிட்டாரு. அவங்க யாரு என்னன்னு தெரியுமா? நாங்க முத முதல்ல அன்னைக்குதான் பார்த்தோம். அவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவங்கள உங்க புருஷனுக்காவது தெரியுமா? அதுவும் எங்களுக்கு தெரியாது சார். சரிம்மா, நாங்க புறப்படுறோம். எங்க எங்க வீட்டுக்கார விட்டுருவீங்களா? உண்மையை ஒத்துக்கிட்டா நிச்சயமா தப்பிக்கலாம். பரத், இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஜேஆர்பி கொலையினுடைய மர்மமும் நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிடும். அது சரி, இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் காரணம்? அவங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? இதுக்கெல்லாம் பதில் அந்த சண்முகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு. சார், நான் தான் அந்த பொண்ணையும் சுரேஷையும் கொன்னேன்னு எத்தனை தடவை சொல்றது? உண்மையை ஏத்துக்கிட்ட பிறகு ஏன் சார் என்ன சித்திரவதை பண்றீங்க? கொலையே நீ பண்ணியிருந்தா கூட என்னால தண்டனை தர முடியாது. கோர்ட்டு கேஸ் போகும், அவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க. சண்முகம், நீ கொலையே பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உண்மையை மறைச்சிட்டு யாரோ சொன்னாங்கிறதுக்காக அந்த குற்றத்தை உன் தலையில நீயே போட்டுக்கிட்டு இருக்க. சொல்லு, அவங்க உனக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல பயமுறுத்துறாங்களா? இப்படி எப்பவுமே மௌனமா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் வைஃப் எல்லாமே என்கிட்ட சொல்லியாச்சு. என்ன, எல்லாத்தையும் மனைவி சொல்லிட்டாளா? ஆமா. உன் வீட்டுக்கு வந்தாங்களே இந்த ரவுடிங்க, அவங்க யாரு? உனக்கும் உன் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்து வராது, அதுக்கு நான் கேரண்டி. சொல்லு, அவங்க யாரு? அவங்க யாருன்னு சரியா எனக்கு தெரியாது சார். எங்க டிராவலர்ஸ் பங்களாவுக்கு அப்பப்போ வருவாங்க, என் கையால சாப்பாடு பண்ணி போடுவேன், தண்ணியை போட்டுக்கிட்டு ஏதாவது உளருவாங்க. என்ன பேசுவாங்கன்னு விவரமா எனக்கு தெரியாது சார். காலி பண்ணிட்டு போறப்போ கை நிறைய பணம் கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் எங்க டிராவலர்ஸ் பங்களாவுக்கு வந்து பிஸ்கி வாங்கிட்டு வர சொல்லி ரூபாய் கொடுத்தாங்க. நான் பிஸ்கி வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த சுரேஷ் அடிச்சு கொலை பண்ணிட்டானுங்க சார். அவர் கூட வந்த பொண்ணையை கெடுத்து கொலை பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. சுரேஷ் அந்த பொண்ணு எப்படி வந்தாங்க? அது வந்து சார், அவங்க ரெண்டு பேரும் பைக்கை தள்ளிக்கிட்டே வந்தாங்க, மோட்டர் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தங்கறதுக்கு ரூம் வேணும்னாங்க. அப்போ அவங்க தானே தூக்கிட்டு போடுது? அந்த பொண்ணோட பணத்தை அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் அதே ரவுடிங்க உன் வீட்டுக்கு வந்து நீ தான் கொலை செஞ்சு ஒத்துக்கோன்னு ஏன் சொன்னாங்க? அவங்க உங்களை பரத் சார் வீட்டில் பார்த்துருக்காங்க, நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர்னு அவங்களே எனக்கு சொன்னாங்க சார். இந்த கொலை விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நினைச்சு என்னை கொடுமைப்படுத்தினாங்க சார். அந்த சமயம் பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக நானே கொலை பண்ணதான் ஒத்துக்கிட்டேன் சார். சரி, சுரேஷோட பைக்கு லக்கேஜ் பேக் எல்லாம் எங்க? மோட்டர் பைக்கு ஏரியல நானே தள்ளிட்டேன் சார். லக்கேஜ் எல்லாம் என் வீட்டுக்கு பின்னால வச்சிருக்கேன் சார். கம் ஆன் ஷோ மீ. இந்த பேக் தான் சார். இதுல என்ன இருக்கு? அதுல கேமரா இருக்கு, எடுத்து பாருங்க.